ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோயம்புத்தூர் வெதர்மேன் பேசுகிறேன். நம்ம ரொம்ப நாளாகவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா நம்மளை நோக்கி மூவ் ஆகிற மாதிரி தெரில. இப்போ இருக்க சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ரெண்டு கேஸில் ஃபஸ்ட் கேஸ் தான் ஃபாலோ பண்ண மாட்டேருக்கு. ஃபஸ்ட் கேஸ் என்னென்னா அது மாதிரி நார்த் ஈஸ்ட்டில் ரீகவாய் பங்களாதேஷில் கடை கிடக்குன்னு சொல்லியிருந்தேன், அந்த கேஸ் தான் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேருக்கு. இது வந்து வீக் சிஸ்டமாக தெரியல. இந்த சிஸ்டம் வந்து ஸ்ரீலங்கா லேண்ட்மார்க்ஸை ஒட்டி வர்ற மாதிரி தெரியல. ஸோ இது ரொம்ப இன்டென்சிஃபை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து சவுத் ஈஸ்ட் பே எஃப்எங்கள் லோ ப்ரெஷராக இருந்தது, இப்போது நார்த் வெஸ்ட்டில் மூவ் ஆகி டிப்ரெஷன் ஆகி டீ டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருக்குது. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே சைக்ளோனிக் ஸ்டமாகவும் மாறிடுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சிஸ்டம் வந்து இன்டென்சிஃபை ஆகிறதுக்கு ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் நெக்ஸ்ட் 3-4 டேஸில் வந்து இருக்குது. ரொம்பவே இன்டென்சிஃபை ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சிஸ்டம் இன்டென்சிஃபை ஆகக்கூடியான பேராமீட்டர்ஸான ஷியர், விண்ட் ஷியர், மாய்ச்சர் அவிலிட்டி, அதுக்கப்புறம் எம்ஜிஓ சப்போர்ட் எடுத்துட்டிங்கனாலும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கடலில் உடைய வெப்பமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்காது ட்ராவல் பண்ணுற பாத்தில். ஸோ இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப இன்டென்ஸான சிஸ்டமாக தான் இருக்கும். ஸோ இது தமிழ்நாடு நோக்கி வராது வந்து நம்மளை ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா அது வந்து ரொம்ப டிஸ்ட்ரக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய சிஸ்டம். நம்ம போன வருஷம் பார்த்த கஜா சைக்ளோனை விடவே வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியோடு இருக்கிற சிஸ்டம். ஏன்னா எல்லா பேராமீட்டர்ஸுமே வந்து நம்ம பே பெங்காலில் டபுள் வரங்காட்டி ரொம்ப இன்டென்சிஃபை ஆகுது. இன்டென்சிஃபை ஆகிறங்காட்டி தான் வந்து நார்த் ஈஸ்ட்லேயும் வந்து ரீகவ் ஆகுது. வீக் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஆக்சுவலாக சவுத் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் செகண்ட் கேஸ் சொல்லியிருந்த மாதிரி சவுத் தமிழ்நாடு காஸ்ட் நம்மளுக்கு மழை கொடுத்துருக்கோம். இது ரொம்ப ஸ்ட்ராங் சிஸ்டமாக்கிறங்காட்டி தான் வந்து நார்த் வெஸ்ட்டில் மூவ் ஆகி நம்ம நார்த் தமிழ்நாடு லாட்டியூட் வரைக்கும் மூவ் ஆகி அதுக்கப்புறம் வந்து நார்த் ஈஸ்ட்டில் ரீகவ் ஆகி பங்களாதேஷ் நோக்கி மூவ் ஆக போகுது. அது இப்படி மூவ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் அதாவது ஒரிசா வெஸ்ட் பெங்கால் ஒட்டி வேணால் மூவ் ஆகலாம். ஸோ மூவ் ஆகிறங்காட்டி அந்த ஏரியாவில் வந்து ஹெவி விண்ட்ஸ், டேமேஜிங் விண்ட்ஸ் ப்ளஸ் வெரி வெரி ஹெவி ரெயின்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பங்களாதேஷில் கரை கிடக்கிற இடத்துல வந்து அது கேட் 3 கேட் 4 அளவுக்கு போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கரை கிடக்கிற இடத்துல வந்து பயங்கரமான டிஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வந்து இன்னொரு 7-8 டேஸ் கேபிள் இருக்குது. ஸோ அது அப்புறம் பார்ப்போம். ஸோ இந்த சிஸ்டம்னால நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன யூஸுங்கிற பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து நம்ம லாட்டியூடில் இருக்கும்போது அதாவது நம்ம மண்டேலேருந்து நம்ம வெனஸ்டே வரைக்கும் நம்ம லாட்டியூடில் இருக்கும். ஒரு 11 டிகிரி லாட்டியூட்லேருந்து ஒரு 13-14 டிகிரி இருக்கிற வரைக்கும் இந்த சிஸ்டம் வந்து அரபிக்கடலேருந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதமான காற்றை வந்து வெஸ்ட்லேருந்து இழுக்கும். இழுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கொங்கு பெல்ட்டு மற்றும் அந்த மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர், நீலகிரி, சவுத் இண்டியர் தமிழ்நாடுவான தேனி அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லைட் டு மாடரேட் ரெயின்ஸை கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் அரபிக்கடலேருந்து வந்து ஈரப்பதமான காற்றை வந்து இது நம்ம கேரளா வழியாக தமிழ்நாடு வழியாக உள்ளுக்கு இழுக்கும். ஸோ கேரளாவில் வந்து மாடரேட் டு ஹெவி ரெயின்ஸ் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் லைட் ரெயின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காட்ஸை ஒட்டி வந்து ஒரு மாடரேட்டான இன்டென்சிட்டியான ரெயின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.